யார் அனுப்பி வைக்கிறது? இந்த உலகத்தை படைத்த இறைவன் நாம் வணங்கக்கூடிய கடவுள் அல்ல, நாம் வழிபடக்கூடிய கடவுள் அல்ல. இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இயற்கை உண்மை கடவுள் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேர் ஒளி, அதுக்கு பேர் அருள் ஒளின்னு பேர். அந்த அருள் ஒளி தான் வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறது. ஏன்னா மற்றவர்களெல்லாம் வந்த வரலாற்றை சொல்லவில்லை, நான் எதற்காக வந்தேன் என்று எந்த ஞானியும் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் மட்டும்தான் நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தடுதற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. யார் வரலாறை அனுப்பியது? அந்த பாடலையும் சொல்லிடுறார், இறைவனால் வருவிக்க உற்றவர் வள்ளலார். எந்த இறைவன்? அதுதான் இப்போ கேள்விக்குறி. நாம் வணங்கக்கூடிய அன்றாடம் பல்லாயிரம் ஆண்டுகளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனா என்று கேட்டால் இல்லை. என அதற்கு வள்ளலார் சொல்லுகின்றார்கள், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய்ச் சமயாதிய மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார் எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள் வீர் எனப்பள்ளி எழுப்பிமே இன்பம் தந்தீரே என்று சொன்னார் வள்ளலார். அதனுடைய உட்பொருள் என்ன? இதனால் வரையில் பல தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். பல தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ சென்று இறைவனிடத்திலே முற்றுகையிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த கடவுளெல்லாம் இந்த கேட்கக்கூடிய மக்களுக்கு பலன் தருகிறாரா பயன் தருகிறாரா என்று கேட்கின்ற பொழுது விடை தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு கோணத்திலே படைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கோணத்திலே வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா ஆலயங்களுக்கு செல்லுகிறோம், எல்லா வழிபாடுகளையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய துயரம் துன்பம் அச்சம் பயம் நீங்கியதா என்றால் நீங்கவில்லை. ஏன்? இறைவன் நமக்கு அச்சம் பயம் துன்பத்தை நீக்கக்கூடிய இறைவனை இதுவரையில் யாரும் படைக்கவில்லை. அதனால்தான் நமக்கு பல கோயில்களிலே பல ஆலயங்களிலே பல தெய்வங்களிலே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு விடை கூட வள்ளலார் சொல்லுகிறார்கள், நான் இப்போ திருப்பதி மலைக்கு சென்றேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒருத்தர் சொல்வார். நான் பழனி கோயிலுக்கு சென்றேன், என்னுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார். நான் சர்ச்சுக்கு சென்றேன், என்னுடைய நினைவுகள் எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பலித்தது என்று சொல்லுவார். நான் மசூதிக்கு சென்றேன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பலித்து விட்டது, சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அவர்கள் எதை நினைத்து எங்கு செல்லுகின்றார்களோ அதனால் ஒரு நன்மை அடைந்ததாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் நன்மை அடையவில்லை. ஆனால் மக்கள் எந்த கோணத்தில் எந்த இடத்தில் எந்த துயரத்தில் எந்த வேதனையில் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து யார் கொடுக்கிறார் என்று வள்ளலார் இங்கே பதிவு செய்கிறார். அகவலிலே மிக தெளிவாக சொல்லுவார்கள், எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. நீ எந்த இடத்திலிருந்து எந்த இறைவனை வேண்டினாலும் அந்த இறைவன் கொடுக்கிறார் என்று நினைக்கின்றீர்கள், அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அங்கேயும் நம்மை படைத்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். மிக தெளிவான விளக்கத்தை சொல்கிறார், எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. மறைமுகமாக உங்களுடைய எண்ணத்திற்கு உங்களுடைய வாக்கிற்கு உங்களுடைய துன்பம் துயரம் அச்சம் பயத்திற்கு தகுந்தார் போல உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து அங்கே கருணை காட்டுகிறார் இறைவர். அந்த இறைவன் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த உண்மையை விளக்க வந்தவர் தான் வள்ளலார். என அருட்பெருஞ்சோதி என்று முன்னாடி சொல்லியிருக்கிறார்கள் என்ற நிறைய அன்பர்கள் சொல்லுவார்கள். அருட்பெருஞ்சோதி என்பது வந்திருக்கிறது, அருட்பெருஞ்சோதி என்பது நிறைய புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நிறைய இடத்திலே சொல்லுகிறார்கள்.
ஆனால் வள்ளல் பெருமான் வந்துதான் இறைவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். இறைவனை இப்படித்தான் அடைக்க வேண்டும், இப்படித்தான் அவரை துதிக்க வேண்டும், இப்படித்தான் அவருடைய நாம ரூபங்கள் என்று ஒரு டைட்டில் கொடுத்தவர் வள்ளலார். அதற்கு வேறுதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற டைட்டில் கொடுக்கிறார். அப்ப இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நாம ரூபம் என்ன என்று கேட்கின்றவர்களுக்கு வள்ளலார் தான் சரியான பதில் சொல்கிறார். வேற யாரும் இதுவரையில் சொல்லவில்லை. ஏனால் வள்ளல் பெருமான் காட்டிய கடவுள் நாம் வணங்கக்கூடிய கடவுள் அல்ல என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் எங்கிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்? ஒரு பிரமான் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. ஓராயிரம் திருகளறு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சத்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உரு உரும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே என்று சொல்லுவார். விஞ்ஞான அறிவியல் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விஞ்ஞானத்தை முதலிலே புகுத்தியவர் வள்ளலார். இந்த ஒரு அண்டங்கள் என்பது ஒரு அண்டம் அல்ல, இரு அண்டம் அல்ல, பல கோடி அண்டங்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அதை இயக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருந்து வருகிறது, எப்படி வருகிறது, அந்த ஒவ்வொரு அண்டங்களுக்கும் இடைவெளி என்ன, அந்த இடைவெளியினுடைய விஸ்தீரணம் என்ன, இதனுடைய கேப்புக்கும் அதனுடைய கேப்புக்கும் எந்தெந்த அளவிற்கு அது ரோல் ஆகிட்டு இருக்கு, இதையெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு இதை இயக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வருது என்று பார்க்கின்ற பொழுதுதான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார்கள். எளிய நடையிலேயே சொல்லுவதென்றால் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் அருட்பெரு வெளி. அதுக்கு என்ன பேரு? இந்த பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய வெளி அல்ல, அதற்கு அருட்பெரு வெளி என்று பெயர். அந்த அருட்பெரு வெளியில்தான் அருள் என்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது, ஒரு ஆற்றல் அங்கே இருக்கிறது. அதற்கு பேர் தான் அருள். அந்த அருளுக்கு வள்ளலார் வைத்த பெயர் இயற்கை விளக்கம் என்று வைக்கிறார். இயற்கை உண்மை என்பதுதான் இறைவனுடைய நாம ரூபம். இயற்கை உண்மை என்பது கடவுள். அந்த இயற்கை உண்மை என்பது என்ன ரூபமாக இருக்கிறது என்றால் அருள் ரூபமாக இருக்கிறது, அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறது. ஏன் என்றால் அங்கே அருள் நிறைந்திருக்கிறது. அருள் நிறைந்திருப்பதால் அங்கே அருட்பெரும் ஜோதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பெயர் இயற்கை உண்மை என்று பெயர். இயற்கை உண்மை வடிவனரே என்று சொல்லுவார் வள்ளலார். அதற்கு பெயர் என்ன? இயற்கை உண்மை வடிவினர், இயற்கை விளக்க வடிவினர், இயற்கை இன்ப வடிவினர் என்று சொல்லுவார். ஒரு பொருளுக்குள்ள மூன்று இருக்கு, ஒரு இடத்தில் மூன்று இருக்கிறது. இயற்கை உண்மை இருக்கிறது, இயற்கை விளக்கம் இருக்கிறது, இயற்கை இன்பம் இருக்கிறது. இந்த மூன்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதை யார் தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மூன்றும் கிடைக்கும். இப்ப தொடர்பு கொள்றதுல தான் பிரச்சனையே இருக்கு. போ என்னன்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 5000 ஆண்டுகளாக நம்மளுடைய மூளையை சலவை செய்து விட்டார்கள். ஆனால் நம்மால் மாற முடியும் என்றாலும் கூட மாற முடியாத அளவிற்கு திரைகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்சானம் அறியாமை என்னும் திரைகள். இந்த திரைகளை நீக்கினால்தான் இறைவனுடைய உண்மை என்ன என்பது நமக்கு தெரியும். வள்ளலார் அருட்பாவிலே இந்த திரைகளை நீக்குவதற்குண்டான வழியை தான் நிறைய சொல்லியிருக்கார். அப்போ திரைகளை சாதாரணமாக நீக்க முடியுமா? நீக்க முடியாது. ஆலய வழிபாட்டினால் முடியுமா? தோத்திரங்களால் முடியுமா? சாத்திரங்களால் முடியுமா? இல்லை வேற ஏதாவது யோகம் தியானம் தவம் செய்வதால் முடியுமா என்றால் எதனாலும் முடியாது. எதனால் முடியும்? இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் இருக்கிறது, இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேகம் இருக்கிறது, அந்த தேகத்திலே உயிர் இருக்கிறது, உயிரை இயக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறது, ஆன்மாவை இயக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார்.
அந்த ஆண்டவருடைய அருள் சக்தியினால தான் இந்த உலகம் எங்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா உயிர்களும் ஆண்டவருடைய அருள் சக்தி இல்லை என்றால் உயிர்கள் இயங்காது ஆன்மா இயங்காது இந்த உடம்பு இயங்காது அப்ப உடம்புக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பஞ்சபூதங்களான உடம்பு இந்த உடம்பை இயக்குவதற்கு ஒரு கருவி வேணும் அதுக்கு பேர் தான் ஜீவன் ஜீவன் என்றால் உயிர் உயிரை இயக்குவதற்கு ஒரு கருவி வேணும் அது என்ன ஆன்மா ஆன்மாவை இயக்குவதற்கு ஒரு கருவி வேணும் அதற்கு பேர் தான் ஆண்டவர் ஆண்டவர் இயக்கவில்லை என்றால் ஆண்டவர் செயல்படவென்றால் ஆன்மாவும் இயங்காது உயிரும் இயங்காது உடம்பும் இயங்காது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் ஆண்டவனுக்கு வெகு தூரமாக இருக்கிறதே அந்த ஆண்டவனை எப்படி நாம் தொடர்பு கொள்வதென்று ஆனால் நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் ஆண்டவர் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் இதைத்தான் வள்ளலார் சொல்லுவார் நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் இதுவரையில் உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கனம் தெரியேன் ஆனை நும்மானை சத்தி வச்சு சொல்றாரு ஏன்னா நீ என்னை மறக்கவில்லை நீ என்னை மறந்தால் நான் என்ன ஆவ செத்து போயிடுவேன் நீ மறக்காமல் என்னை இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்படி உன்னை மறப்பது அப்படி நான் மறந்தேன் என்றால் நான் என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இதைத்தான் வள்ளலார் சொல்லுகின்றார் இங்கே நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் என்னை இயக்கிக் கொண்டிருப்பது இறைவன் அவர் எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் அருள் ஆற்றலினாலே நம்முடைய உச்சுக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் 24 hours தொடர்பு இருக்கிறது அந்த கனெக்ஷன் இல்லைன்னா நாம் இயங்க முடியாது பேச முடியாது நடக்க முடியாது செயல்பட முடியாது அந்த கனெக்ஷன் எப்பொழுது இறைவன் கட் பண்றாரோ அன்னைக்கு ஆன்மாவும் இயங்காது உயிரும் இயங்காது உடம்பும் இயங்காது அதுக்கு பேர் தான் டெத் இதைத்தான் வள்ளலார் சொல்வார் இறந்தவரை எடுத்திடும் போது அலற்றுகின்ற உலகில் இரவாத பெருமற நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதம் உமக்கு மறந்தும் இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பும் மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்பிரிங்கே பிறந்த பிறப்பு இதில்தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே எப்படி பெற முடியும் இறைவனை தான் நம்ம விட்டுறமே இறைவனுடைய தொடர்பை நம்ம கட் பண்ணாக்க மரணம் அப்ப இறைவனுடைய தொடர்பை நாம் நிலைநிறுத்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய கனெக்ஷனை நாம் நிலைநிறுத்து கொள்ள வேண்டும் அதற்கு எது தேவை என்றதான் இந்த உலக வரலாற்றில் வள்ளலார் கண்டுபிடிச்சார் வேற எந்த ஞானியும் சொல்லல அறிவு வந்த ஜீவர்களுக்கு என்ன சொல்றாரு எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு போட்டார் ஒரு போடு இதை விட ஒரு விளக்கம் உலகத்துல தேவையில்லை அங்க ஒரு வார்த்தை போட்டார் பாரு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குன்னாரு அப்ப அறிவு விளங்காதவன் யாருன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னா என்னப்பா அப்படின்னா ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு ஏன் இதை வந்து வலியுறுத்துறார் வள்ளலாரிங்க ஆண்டவர் படைத்த உயிர் உடம்பு ஆன்மா மூன்று ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது இது இயங்கிக் கொண்டிருக்கிறது இது பாழடைஞ்சு வித்தியா போயிடக்கூடாது உடம்ப விட்டுட்டு உயிர் பிரியக்கூடாது உயிரை விட்டுட்டு உடம்பு பிரியக்கூடாது இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஆன்மா பிரியக்கூடாது இது மூன்றும் பிரிஞ்சிட்டா கடவுள் என்ன பண்ணுவார் அவருடைய கனெக்ஷனை கட் பண்ணிடுவார் அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார் இங்கே நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன உடம்பு ஒரு வகை அறிய உயிர் வகையை அறி உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர்
மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனதை வசப்படுத்தும் வடிதுரை கற்றறியீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே நம்மெல்லாம் யாரு எல்லாருமே ஏழைகள்ன்றாரு நம்ம யாராவது ஒருத்தனாவது பணக்காரன் இருக்காங்களா இறப்பவன் எவனோ அத்தனை பேரும் ஏழைகள்னாரு இறக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அத்தனை பேருமே ஏழைகள் தான் அதுக்கு அதற்கு பதில் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவி மரணமயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ திறனமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளி வழங்கும் சித்திபுரம் எனவோ அங்கு உத்தம சிற்சபையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதான் என்றார் நீ உலகத்தை ஆளலாம் நாட்டை ஆளலாம் அண்டங்களை ஆளலாம் எதை வேண்டுமானால் ஆளலாம் ஆனால் அதிலே மகிழ்ச்சி அடைவது எது என்று பார்த்தால் கரணங்கள் மகிழ்ச்சி அடைகிறதே தவிர ஜீவன் மகிழ்ச்சி அடைவில்லை ஆன்மா மகிழ்ச்சி அடைவதில்லை நான் வசதியோடு இருக்கிறேன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு நல்ல மனைவி மக்கள் சொத்து சுகம் காரு பங்களா தோட்டம் எல்லாம் இருக்குது அப்போ எது மகிழ்ச்சி அடையுது இந்த உடம்புக்குள்ளா ஆன்மாவா மகிழ்ச்சி அடையுது இல்லை கரணங்கள் மகிழ்ச்சி அடையுது கரணம் என்றால் எது கரணம் என்றால் எதுமா கரணம் எங்க இருக்கு வள்ளலார் உடம்பு நாலா பிரிச்சார் இல்லையா அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் கரணம் எங்க இருக்கிறது புறத்தில் இருக்கிறது புறம் என்பது என்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் புறம்னு பேர் புறப்புறம் என்பதுதான் நம்முடைய ஐம்பூத இயக்கங்களான கை கால் மூக்கு வாய் மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் கரணங்கள் தன்னுடைய வேலையை கொடுத்தால் இந்த உடம்பானது செயல்படும் இதற்கு துணையாக இருப்பது எது என்று பார்த்தால் ஜீவன் என்ற உயிர் இதற்கு துணையாக இருக்கிறது எது என்று பார்த்தால் ஆன்மா அப்போ இந்த உடம்புல நாலு பகுதி இருக்கு ஆன்மா அகம் அகப்புறம் ஜீவன் புறம் கரணங்கள் புறப்புறம் இந்திரியங்கள் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எதை செயல்படுத்திட்டு இருக்கு இந்த உடம்புல பார்த்தா இந்திரிய கரணங்கள் தான் இந்த உலகத்தை இழுத்துக்கிட்டு இருக்குது உங்களை இந்த உலக வாழ்க்கையில் உங்களை இழுத்து கொண்டிருப்பது எது என்று பார்த்தால் இந்திரியங்களும் கரணங்களும் இந்த கரணங்களுக்காகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பேர் தான் மனம் அதனால தான் அந்த காலத்தே சொன்னாங்க மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னாங்க வள்ளலாறு மனதை அடக்கினார் நம்மளால் அடக்க முடியுமா மனம் எனும் ஓர் பேய்க்குரங்கு மடப்பயிலே மற்றவர் போல் என்னை நினைத்து மருட்டாதே கண்டாய் தினையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன் யார் என இங்கு என நினைத்திருந்தாய் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே என்னார் அப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறவன் யாரு மனதை சிற்றவையின் கண் செலுத்தக்கூடிய தகுதி உள்ளவன் எவனோ அவனே நல்ல பிள்ளை அப்ப மனதை எங்க கொண்டு நிறுத்தணும் வள்ளலார் கரண ஒடுக்கத்தில் என்ன சொல்றாரு மனதை சிற்றவையின் கண் செலுத்தல் வேண்டும் நீங்க மனதை அங்க நிறுத்திட்டீங்கன்னா புத்தி சித்த அகங்காரம்லாம் வெளியே போவாது அது கண்ட்ரோல் மனதுக்கு பின்னாடி போகக்கூடியது அப்ப இந்திரியங்களும் ஒன்றும் செய்யாது உள்ள போயிடும் அதனால்தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது மீது ரெண்டு ஒழுக்கம் இதை ரெண்டையும் நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ஒழுக்கம் உங்களுக்கு போனஸ் அதனால்தான் இந்திரிய ஒழுக்கம் என்பதுதான் என்ன நம்ம செய்ய வேண்டியது ஜீவ காருண்யம் அதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன இந்திரிய ஒழுக்கத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஜீவகாருண்யத்தினுடைய தகுதியை பெற்றவர்கள் அதனால்தான் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி உலக வரலாற்றில் வள்ளலார் ஒருத்தர் தான் ரெண்டாவது கரண ஒழுக்கம் கரண ஒழுக்கம்னா எது அதுக்கு பேர் தான் சத்து விசாரணை பேர் பேர் உபதேசம் தினமும் படிப்பீங்க இறைவனை தொடர்பு கொள்வதற்கு ரெண்டு வழிதான் வள்ளலார் காட்டியது
ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்து விசாரம். இந்த ரெண்டுல எது நமக்கு முக்கியம்னா ரெண்டு முக்கியம். இதான் ரட்டமாட்டு வண்டி. அதனாலதான் ஒன்னை மட்டும் பிடிச்சுக்கிட்டு ஒன்னை மட்டும் நீங்க ஓட்டிக்கிட்டு இருந்தா வேலையாகாது. இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் ஒரு பகுதியிலே செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும், ஒரு பகுதியிலே விசாரம் என்பது நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இரட்டமாட்டு வண்டி போல் ஒரே நேர்கோட்டில் போனாதான் ஜீவனை காப்பாற்ற முடியும், ஆன்மாவை காப்பாற்ற முடியும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மை தொடர்பு கொள்வார். எப்படி தொடர்பு கொள்றார்? வள்ளலாருங்க சொல்றாரு பாரு, ஞான சரிக பாடல் நீங்களும் படிச்சது தானே. குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதி. அடுத்தது போட்டார் பாருங்க, பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய், பொய்யே அவற்றில் புகுதாதீர். அப்ப என்ன பண்ணும்? செறித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுவின் சித்தியலாம் இத்தினவே சத்தியம் சென்றிடுவேன். அப்ப எங்க தொடர்பு வைக்கணும் நீங்க? மனிதன் எந்த கடவுளை எங்கிருந்து எப்படி தொடர்பு வைப்பது? உங்களுடைய ஆன்மாவிலே இருக்க, உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆன்மா என்பதுதான் சிற்றவை அப்பன். அதுக்கு பேரு, அதுக்கு பேர் என்ன? சிற்றவை அப்பன் வைப்பார் வள்ளலார். அதுக்கு பேரு அந்த சிற்றவை அப்பனை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். நோ கேப் என்டர். நீங்கள் படுத்திருந்தாலும் வேலை செய்திருந்தாலும் எந்த வேலை எந்த இடத்தில் எதை செய்திருந்தாலும் உங்களுடைய உணர்வுகள் என்பது அந்த சிற்றவையின் கண் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இடைவிடாத லிங்க். வள்ளலார் தெளிவாதான் சொன்னாரு. வள்ளலார் இங்க சொல்றாரு பாருங்க, அதை எதுக்கு என்ன வேணுமா? அதுக்கு பட முடியாது துயரணி சிறு பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் பயந்தீர்த்து இப்பொழுது என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் உந்தனக்கே அளிப்பாய் வடலூர் சித்தம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணுன் மணியே குருமணியே நன்மணியே நடராஜ மணியே என்று சொல்லுவார். அப்ப என்ன ஆகுது? இந்த ரெண்டு நீங்க கடைபிடிக்கின்ற பொழுது உங்ககிட்ட ஒரு மூன்று உரிமைகள் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மூன்று உரிமைகள். என்ன உரிமை? மூன்று சுதந்திரம்னு அதுக்கு பேரு. அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப நமக்கு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்காக மூன்று சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சுதந்திரம்? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த மூன்று சுதந்திரத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. இந்த மூன்று சுதந்திரத்தை நீங்க நமக்கு கொடுத்தார் என்று சொல்லிட்டு இஷ்டம் போல விளையாடிட்டு இருக்கிறீங்க. இங்க தான் வருது ஆபத்து. இதை வள்ளலாறு உணர்றாரு. என்னன்னு உணர்றாரு? இந்த சுதந்திரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் இந்த சுதந்திரத்தினால் நான் அழிந்து விடுவேன் என்று எனக்கு புரிந்தது. இந்த சுதந்திரத்தால் எனக்கு மரணம் வருகிறோம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த சுதந்திரம் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய தொடர்பு கிடைக்காது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆதலால் இன்றிலிருந்து நான் என்ன பண்றேன்? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்ற மூன்று சுதந்திரங்களையும் கொடுத்த இறைவன் கிட்டே திருப்பி கொடுத்தவர் தான் வள்ளலார். உலகத்தில் யாருமே அப்படி திருப்பி கொடுத்துருக்காங்களா? கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி கொடுத்தவர் வள்ளலார். கொடுத்து விட்ட பிறகு இந்த உடம்பிற்கு இந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்கு? தேகம் இல்லை, போகம் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்கும் அந்த ஆன்மா. தேகம் கொடுத்தாரு வேண்டான்ட்டாரு, போகம் கொடுத்தாரு வேண்டான்ட்டாரு, ஜீவன் கொடுத்தாரு வேண்டான்ட்டாரு, மூன்று வேண்டான்ட்டாரு. அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணுது? உலகத்தில் டம்மியாக தான் இருக்கும். ஆனால் வள்ளலாருக்கு என்ன பண்ணார்? இந்த மூன்று சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு உன்னுடைய சுதந்திரத்தை எனக்கு கொடுப்பா என்று கேட்டார் வள்ளலார். அப்போ என்ன இறைவனுடைய சுதந்திரம் என்ன? அதுக்கு பேர் தான் அருள் சுதந்திரம். இந்த பொருள் சுதந்திரத்தை மூன்றையும் நான் திருப்பி கொடுத்து விட்ட பிறகு இந்த மூன்றும் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டு நான் இந்த மூன்று சுதந்திரத்தையும் திருவடி சாட்சியாக ஒப்படைத்து விட்டேன்.
ஆனால் இப்பொழுது நீங்க என்ன கொடுக்கணும் எனக்கு உங்களுடைய திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி என்னை காப்பாற்ற வேண்டும்ன்றார் அப்ப அந்த திருவருள் சுதந்திரம் யாருக்கு வருகிறதோ அவருக்கு பேர் தான் ஆன்ம இன்பலாபம்னு பேர் அதுக்கு பேர் என்ன ஆன்ம இன்பலாபம் சும்மா வார்த்தையில் ஆன்ம லாபம் சொன்ன வேலையாகாது இந்த மூன்று சுதந்திரத்தையும் யார் இறைவனிடத்திலே திருப்பி கொடுத்து விட்டு கடவுளுடைய சுதந்திரத்தை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு தான் ஆன்ம சுதந்திரம் என்பது வழங்கப்பட்டது அது வெளியே ஆன்ம சுதந்திரம் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கல என்ன கொடுத்திருந்தாரு தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் ஆன்ம சுதந்திரம் அதில் போட்டாரா இல்லை அப்ப இந்த மூன்றையும் கொடுத்தால்தான் ஆன்ம சுதந்திரம் என்றது வரும் ஆன்ம சுதந்திரம் வருகின்ற பொழுதுதான் அருள் சுதந்திரம் வரும் அருள் சுதந்திரம் வருகின்ற பொழுதுதான் கடவுள் சுதந்திரம் வரும் இந்த மூன்றையும் கொடுத்து அந்த மூன்றையும் வாங்கணும் இது யார் பெற்றார் என்றால் உலக வரலாற்றில் நமது வள்ளல் பெருமான் ஒருவரே பெற்றார் சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உன் தூய உடம்பினை நான் புகுந்தேன் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்துட்டு நான் சும்மா இல்லை உன்னுடைய உடம்புக்குள்ள நான் வந்துட்டேன்ட்டாரு புரியுதுங்களா இந்த சுதந்திரம் கொடுத்துட்டு பாடு தான் வள்ளலார் ஞான சரிகின்ற பாடலை எழுதுறாரு ஞான சரிய பாடல் மொத்தம் எத்தனை 28 28 எத்தனை 2 8 2 8 கோட்னா 10 அப்போ 8 2 வள்ளலார் 8 2 பத்தி நிறைய சொல்லியிருக்காரு 28 பத்தி அது நிறைய போனா நேலாகும் ஆனால் இப்பொழுது நான் பேச வேண்டியது என்ன அருளை பெறணும் மனித தேகம் என்பது உலகத்திலே உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் உடைய நண்பர்களே என்பாரு இந்த உலகத்தில் அறிவு யாருக்கு இருக்கிறது மனித தேகத்துக்கு மட்டும்தான் ஏன் அந்த அறிவு என்பது அதிகமாக கொடுக்கப்பட்டது என்றால் நான் முதல் சொன்னேன் இல்லையா யாருக்கு யாருக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டு மௌனகுரு சாமியார்களை சொன்னேன் ஏன் மனிதனுக்கு அறிவு என்பது அதிகமாக கொடுக்கப்பட்டது என்றால் பேசக்கூடிய சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது வேற எந்த விருகத்துக்கும் எதுக்குமே கிடையாது அதனால்தான் உயர்ந்த அறிவு பெற்ற மனித தேகம் படைத்தவர்களே மனிதன் பேசினால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நட்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காதலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலகத்தில் உள்ளபடி அண்ட பிண்டங்கள் அத்தனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மனித தேகத்திற்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது ஆனால்தான் மனித தேகம் லேசில் கிடைப்பதல்ல அதுக்கு என்ன போட்டார் வள்ளலாரு மனித தேகம் என்பது லேசில் கிடைக்கக்கூடியது அல்ல பல கோடி பிறவிகள் எடுத்து எடுத்து ப்ரொமோஷன் பர்த்னு பேருது பல பிறவிகள் கீழே இருந்து மேலே வந்துருச்சு 1000 கோடி பிறவிகள் எடுத்து தான் மனித தேகம் கிடைச்சிருக்கு சாதாரணமாக எடுத்து உடனே வந்தது அல்ல மனித தேகம் நான் முன்னாடி சொல்லியிருப்பாங்க புல்லாகி புருடாகி அப்படின்லாம் ஆனால் வள்ளலார் என்ன சொல்றார் ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதர் 7வது பிறப்பு மனித பிறப்பு 6வது பிறப்பு நினைச்சிடாதீங்க மனித பிறப்பு எத்தனை ஜீவகாந்தி ஒழுக்கத்தில் தெளிவாக எழுதியிருப்பார் 7வது பிறப்பு மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு போனால் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைக்காது ஆதலால் காலமுள்ள போதே நீங்கள் என்ன பண்ணலாம் உடம்பையும் உயிரையும் காப்பாற்றிக்கணும் இதை காப்பாற்றுவதற்கு அடிப்படை எது இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களை எக்காரணத்தை கொண்டு அழிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதான் ஏன்னா இறைவன் இல்லை என்றால் உடம்பு இல்லை உயிர் இல்லை ஆன்மா இல்லை நமக்கு மட்டுமல்ல தாவரங்களிலிருந்து எல்லா உயிர்களுக்கும் அது பொதுவானது அந்த அதனால்தான் வள்ளல் பெருமான் இங்க என்ன சொன்னாரு எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பார்க்கும் பாவனையை உருவாக்கி கொள்ளுங்கள் எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைக்கணும் அப்படி நினைக்கிறவன் யாரு அவன் தான் கடவுளை பார்க்க முடியும்னாரு மற்றவனால் பார்க்க முடியாது நான் கடவுளை பார்த்தேன்னு நிறைய பேர் எல்லாம் வேஷம் கட்டிட்டு ஆடுறவங்களாம் நாட்டில் இருக்காங்க மாயாஜால வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் அம்பக்கு
ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? எத்துணையும் வேதம் உறாது, எவ்வுயிரும்போ தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவரார் உவக்கென்றார் யாவர் அவருளந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். எம்பெருமான் நட முடியக்கூடிய இடம் எது என்று தெரிந்தார் வள்ளலாறு? எதை தெரிஞ்சாரு? எல்லா உயிர்களையும் ஒன்றென்று நினைக்கக்கூடியவன் எவனோ, கொஞ்சம் கூட பேதம் இருக்கக்கூடாதான். எத்துணையும் பேதம் உறாது, எவ்வுயிரும் மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர்களையும், எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவரா உவக்கென்றார் யாவ. கேள்வி போட்டார், யார் அவன்? அவர்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். இறைவன் எங்கடா இருக்கிறார் நான் கேள்வி கேட்டா, அங்கதான்டா இருக்காருன்னு வளர்வர் சொல்லிட்டார். எல்லா உயிரும் ஒன்றென்று நினைக்கக்கூடிய ஜீவன் தேக படைத்த ஆன்மாக்கள் எதுவோ அங்கதான் இறைவன் இருக்கிறார். அந்த நிலையை வந்தவர் தான் வள்ளலார். அதனால்தான் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமோ நான் சகித்திட மாட்டேன். நின் அருள் வளத்தால் இசைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் நல்குதல் எனக்கு இச்சைகான் என்றாய். என்னுடைய ஆசை என்ன, எனக்கு என்ன இச்சை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எதுவும் துன்பப்படக்கூடாது. மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். யாராவது இருக்காங்களா? வள்ளலார் தான் இருந்தார். அதனால்தான் இறைவன் வந்து அவருக்கு அருளை கொடுத்தார். அருளை கொடுத்தது மட்டுமல்ல, மரணத்தை வெல்ல வச்சார். ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே, ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் இறைவனுக்கு இருக்கிறது. அந்த இறைவன் எதை கொடுத்து மாற்றுவார்? அருளை கொடுத்து மாற்றுவார். அததான் வள்ளலார் சொல்வார். ஆகவல்ல மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடுவார். எங்கிருந்து அருள் வருகிறது? உன்னுடைய உடம்பில் இருந்து வருகிறது. யார் அதை கொடுக்கிறார்? இறைவன் கொடுக்கிறார். எங்கிருந்து கொடுக்கிறார்? ஆன்மாவில் இருக்கக்கூடிய திரைகளை நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய அமுதத்தை எடுத்து உடல் முழுவதும் பரவ செய்கிறார் இல்லைங்களா? அப்போ என்னாவது? உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அந்த மெய் அருட்கணல் யார் பெற முடியும் என்றால் மெய்ப்பொருளை தொடர்பு கொள்ளுவர்களால் தான் முடியும். மெய்ப்பொருள் என்பது எது? அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். இங்கே நீங்க தினமும் படிக்கிற பாட்டு தானே, அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அது எங்க இருக்கான்? அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம். அது எங்க இருக்குது? தெருட்பாடு வந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். தினமும் படிக்கிறோம் நம்ம, சிம்பிள் பாட்டு. அப்ப இயற்கை உண்மை வடிவினர் எந்த கோணத்தில் இருக்காரா? மனிதர்கள் தோற்றுவித்த கடவுளா? ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய கடவுளா? எந்த கடவுள் இயற்கை உண்மை கடவுள்? வள்ளலார் தெளிவுபடுத்துறாரு. இங்க இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லார், குணங்கள் ஏதும் இல்லார், தத்துவங்கள் ஏதும் இல்லார், மற்றோர் பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிவில்லார், கலங்கம் இல்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அவர்தான் இயற்கை உண்மை கடவுள். அவர் எப்படி இருக்காரு? ஒன்றுமலார், இரண்டுமலார், ஒன்று இரண்டுமானார்,
அன்றுமுலார் இன்றுமுலார் என்றுமுலார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார் சொல்றாரா என்று கடல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் யாவும் அலார் யாவும் உலார் யாவும் தாமுலார் தாமாகி நின்றார்னு கொண்டு வருவார் அந்த பாடலை நல்லா படிக்கணும் அப்ப அவர் எப்படி அவரை கண்டுபிடிக்க முடியுமா நீ அளந்து பார்க்க முடியுமா தம்பி கூட சொன்னார் விஞ்ஞான அறிவியல் வெடித்தது சிதறியது என்று கூட நிறைய சொன்னாங்க வெடிக்கிறது வெடிக்கல சிதறதும் தெரியாது வள்ளலாருக்கு சொல்றார் அண்டவளவு எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமர்ந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும் கொண்டதுவாய் கொண்டதுவாய் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாய் ஒன்றகு சிற்றம்பலத்தே ஒங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அவர்தான் இயற்கை உண்மை கடவுள் இயற்கை உண்மை வடிவினர் சத்திய ஞான சபை கட்டினார் வள்ளல கட்டினதுக்கு பேர் என்ன கோயிலா கட்டினாரு சர்ச்சு கட்டினாரா மசூதி கட்டினாரா பிரமிடு கட்டினாரா என்ன கட்டினார் வடலூர்ல சத்திய ஞான சபைன்னு பேர் வச்சார் அதுக்கு பேர் என்ன சத்திய ஞான சபை மட்டும் மொட்டையா வச்சாரா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை அதுக்கு பேர் என்ன இயற்கை உண்மை விளக்குன்னு அதுக்கு பேர் இயற்கை உண்மை அல்ல இயற்கை உண்மை விளக்குன்னு போட்டார் அது வார்த்தை இயற்கை உண்மையை வெளிப்படையாக மற்றவர்களுக்கு ஒரு மாடல் ஃப்ரேம் சத்திய ஞான சபை என்பது இயற்கை உண்மை விளக்கம் அங்கே அருள் பெறக்கூடியதுக்கு பேர் தான் இயற்கை இன்ப லாபம் அதுக்கு பேர் வச்சார் நீங்கள் வந்து வந்து அங்கே தரிசிக்க பெறுவீர்களானால் அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராரோ அவர்களெல்லாம் கொடுக்கக்கூடிய லாபத்தை விட கோடி கோடி பங்கு அதிக லாகமம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம்னு போட்டார் எங்க சத்திய ஞான சபையை அதனாலதான் எல்லா கடவுள்களையும் எல்லாரும் கூப்பிட்டாங்க ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு வடலூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் இந்த பத்திரிகைகள் கூட போட்டிருப்பாங்க வள்ளலார் எங்க கூப்பிடுறாரு வடலூருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு எதுக்கு எதுக்கு சார் அந்த பாடலே கொடுக்கிறாரு வருவார் அடைத்து வாடி வடலூர் வடதேசைக்க வந்தால் பெறலாம் என்ன பெறலாம் நல்ல வரமே மற்ற இடங்கள்லாம் என்ன போனா என்ன கிடைக்கும் அதுக்கு ஆப்போசிட் நம்ம தான் நினைச்சுக்கணும் வள்ளலார் சொல்ல மாட்டார் வருவார் அடைத்து வாடி வடலூர் வடசத்தைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரம் நல்ல வரம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வடலூர் பெருவெளி அதனால அதுக்கு நல்ல வரம்னு போட்டாரு மற்றதுக்கெல்லாம் நல்ல வரம் கிடைக்காது எங்க போனாலும் அதற்கப்புறம் என்ன பண்ணாரு வரமெல்லாம் கொடுத்துட்டாரு சத்தியஞான சபை கட்டிட்டாரு தர்மச்சாலையை கட்டிட்டாரு அவருடைய வேலையை முடிஞ்சது நேரம் என்ன பண்ணிட்டாரு சித்தி விளாக திருமாளிகள் போய் உட்காந்துட்டார் சித்தி விளாக திருமாளிகளை யார் வந்தது அங்க இறைவன் வந்தார் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி என்ன நிதி பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும் பேற்றை ஓத முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே சொன்ன வள்ளலார் அது ஆண்மனைய ஒருமைப்பாடு எனக்கு கிடைத்த லாபம் போதாது என்னை போல் இந்த ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டார் வள்ளலார் எங்க இறைவனை உட்கார வச்சுட்டு கேட்கிறார் சார் இன்னைக்குதான் இந்த வரலாறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சித்தி விளாக திருமாளிகளை வள்ளலார் தங்கியிருந்த ரூம்ல இறைவன் வந்து உட்கார்ந்துருக்காரு உட்கார வச்சுட்டு வெளியே மக்கள் பேசுறாருங்க இன்னொன்று பேசுறாரு சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய் இத்தினைமே அருஜோதி எய்துகின்ற தினமாம்
இனி வரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும். நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. நீ கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்துட்ட, நீ நடத்து அப்படின்னு ஆண்டவர் வந்து வள்ளலார்கிட்ட பொறுப்படுத்துகிறார். இதுக்கு என்ன சார் ஆதாரம்? ஜானகிராமன் கேட்ட சொல்லுவார், துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பலித்தது, நினை சூழ்ந்த அருளொளியின் இந்த சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானதானது. உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண் உயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன் மனை நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூடி விளையாடுக. என்ன கொடுக்கிறானா? அருஜோதியாம் ஆட்சி தந்தோம், உன்னை கைவிடும் கைவிடும் ஆனை நம்மானை என்று இன்புற திருவாக்களித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே. இதை விட ஒரு ரிசல்ட் உலகத்தில் இல்லை. நேராட்சி இயற்கை உன்னை கடவுளுக்கு ஒன்றா நம்ம வரல, பெரிய விஷயம் அது. ஆனால் கடைசியில் சொல்கிறாரு, நேரங்காலத்தை கருதி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். வள்ளலார் உள்ள உக்காந்துருக்காரு, வெளியில் மக்களுக்கு சொல்கிறாரு, கொடியெல்லாம் ஏற்றாச்சு, சன்மார்க்க அறிவிப்புலாம் கொடுத்தாச்சு, என்னென்ன செய்யணுமோ சன்மார்க்க சங்கத்துக்கு அத்தாரியும் செஞ்சாச்சு. கடவுள் வெயிட்டிங். கடைசியில் லாஸ்ட் சாங், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். என்னங்க சப்ஜெக்ட் இது, என்ன வார்த்தை இது? இது மாதிரி உலகத்தில் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? வெளியே இவர் பேசிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்கிற மட்டும் சொல்கிறாரு என்னென்ன, என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடமடவாய் என்மொழி வெளியாகும் இரண்டரை நாழிகை கலந்த போதே என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் இணைபிரியாத ஈருடல் ஓருடலாகி அருள் தேகமாக மாற்றி, அது மட்டுமல்ல ஐந்தொழில் வல்லபத்தை கொடுத்து, அந்த ஐந்தொழில் வல்லபத்தை பெற்றதனால்தான் வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கத்தை யாரிடத்திலும் பொறுப்பு ஒப்படைக்கல. என்ன சொன்னார் சன்மார்க்க சங்கத்தை? நானே நடத்துகிறேன்னார். ஏன்? ஆண்டவர் அவர்கிட்ட பொறுப்பாக படிச்சிட்டாரு. அதனால்தான் வள்ளலார் போனால் உங்களையா வரேன், உங்களையெல்லாம் பார்த்து உங்களையெல்லாம் பேசி குலாவ வேண்டும். ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாலாத ஆக்க பெற்றேன், கூடுகிற சன்மார்த்தன் அங்கத்தே நடுவிருந்து குலாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்த விகரான் அருட்புகளை பாடி பாடி இன்பக்கூத்தாடுகின்றேன் நீடுகின்றேன் எண்ணமெல்லாம் நிரம்பினேனே என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிற்கு நம்மளுடைய நம்ம தனலட்சமாக சொன்னாங்க. அவரை குழந்தைன்னாங்க காலையில். யார யார் சொன்னாங்க தெரியுமா? மௌனகுரு சாமியை குழந்தைன்னாங்க. அது மாதிரி மௌனகுரு சாமி அவர்கள் குழந்தையாக இருந்து எப்படியோ தன்னுடைய விடாமுயற்சியில் இந்த மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு முக்கியமான அன்பர்களை அழைத்து இந்த விழாவை பாரு முதல் வரல, இப்போ நிறைய வந்துட்டாங்க பாரு, பின்னாடி தெரியும் பாருங்க. இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உற்ற துணையாக இருந்த என்னுடைய உயிரினு மேலான சன்மார்க்க தோழர்கள் அன்பர்கள் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இதை நிற்கிறார் பாருங்க, காவி சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அற்புதமான மனிதர், அவரை மறக்கவே முடியாது. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படி படாத பாடுபட்டுட்டோம் ஒரு மாநாடு நடத்தி, நாங்கள் நடத்தலை அதெல்லாம் வேண்டாம். அதனால்
இந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது சமசுத்த சன்மார்க்க மாநாடு கடையும் ஒரு சிலர் எங்கிட்ட கூட ஃபோன் பண்ணி நேற்று சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறேன். நான் இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்களை நமது மௌனகுருசாமி வந்து அணுகவில்லை என்று ஒரு புகார் வந்தது. அதை வந்து நீங்கள் மறுபடியும் மீண்டும் தொடர்பு கொண்டு அதை சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட மாநாடு என்றால் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் அழைக்க வேண்டியதுதான் அது உண்மையான மாநாடாக இருக்க முடியும். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. என்னிடத்திலே இரண்டு நாட்களாக இரண்டு மூன்று பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அதையும் சொல்லுகிறேன், எல்லோரும் அரைவனத்து செல்வதுதான் சன்மார்க்க சங்கம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஆன்ம நேயமும் அன்பும் ஜீவகாருணியும் என்னைக்கும் நம்மளை விட்டு வெளியிடக்கூடாது. ஆனால் இந்த அளவிற்கு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மிக அற்புதமாக தனது அருள் அனுபவங்களை ஐயா பகிர்ந்து கொண்டார். கடைசியாக ஐயா வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல வந்தார். அடியே நிறுத்திட்டேன், ஏன்னா சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் நடத்துகின்றார், நாமெல்லாம் நடத்தலை. அதுபோல் அந்த நிகழ்வையும் வள்ளல் பெருமான் தீர்மானித்தபடிதான் போனது. அது வள்ளல் பெருமானே நடத்தி முடித்தார். அந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியிலே ஐயா ஒரு விஷயத்தை சொன்னார், மௌனகுருசாமி மௌனமாக இருக்கிறாரு, பேசணுண்டு. எங்களுக்கும் அந்த ஆதங்கம் இருந்தது, ஆனால் பேசுகிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வருங்கிறத நாங்கள் அனுபவித்தவங்க. எட்டு நாடுகளிலே பேசி சன்மார்க்கத்தை வளர்க்க போனவர்கள் தான் நாங்களும். ஆனால் பேசுகிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்களும் பேசாமல் இருக்கலாமோ என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆமாம், இந்த நல்ல நிகழ்விலே ஐயாவுக்கு நினைவு பரிசு வழங்க ஐயா ஜானகிராமன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.